ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து திங்கக்கிழமை சில டிஸ்ட்ரிக் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சில டிஸ்ட்ரிக் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ரிவிஷன் எக்ஸாமுங்கிறது எதுக்காக வைக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். ரிவிஷன் எக்ஸாமுங்கிறது உங்களுக்காக கவர்மெண்ட் வந்து மாவட்ட அளவில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதாவது உங்களுக்காகனா ரிவிஷன் பண்ணுறதுக்காக. பப்ளிக் எக்ஸாம் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது ஒரு ஃபியர் போகணும், எக்ஸாம் ஃபியர் போகணும். அந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது வந்து பார்த்தா பயம் வரக்கூடாது. எழுது ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ப்ரெசன்டேஷன் இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு வித காரணத்துக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரிவிஷன் எக்ஸாம் எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். என்ன சார் சுற்றி உழைச்சி பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க. வீடியோ எதுக்காகன்னு தமிழில் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீக்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டச் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க, என்ன வேறு திட்டிருப்பீங்க, கொஸ்டின் பேப்பர் கீழே போடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க டிசிஷன் பாக்ஸில். அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இப்போ இது லீக்குடா இல்லையாங்கிறது பேச்சு கிடையாது. மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்னு தெரியல, நான் இன்னும் பார்க்கலை. ஸோ இருந்தாலும் நான் ஏன் பார்க்கலன்னா, ரிவிஷன் எக்ஸாம்லாம் போய் எதுக்கு பார்த்துக்கிட்டு, கொஸ்டின் பேப்பர் முடித்தோன்னே பசங்க கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். எங்கள் பசங்கள்கிட்டயும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் படிக்க சொல்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு நாள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சென்டம் சேலஞ்சு அண்ட் ஆல்சோ வந்து நான் ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த வீடியோ, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சு போய் ஒரு 50 மார்க் எடுத்தாலும் அது பப்ளிக்கு யூஸ்ஃபுல் தான். நீங்கள் அதை விட்டுட்டு நான் 90க்கு 90 எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சுட்டு போனீங்க, எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் அதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்காக தான், அவேர்னஸ்க்காக தான் வீடியோ போட்டேன். நான் வந்து எந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகிருச்சு, நான் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கு பசங்க வந்து ஒரு 10-15 பசங்க படிக்கிறாங்க, அவங்க சொல்கிறது மூலிமா தான் எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். நீங்கள் வந்து உடனே சார் நீங்கள் எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் உண்மையிலே லீக் ஆச்சுனாலும் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க வேணாம். நீங்கள் மைண்ட் செட்டில் ஒன்று பண்ணி, ரிவிஷன் எக்ஸாம்னால் நமக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது, நமக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான். பப்ளிக் எக்ஸாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்கள் தப்பிச்சிடலாம், மீதி அடுத்து 25 நாள் வந்து நீங்கள் கஷ்டப்படணும். திரும்பவும் முதலேருந்து படிக்கணும். எதுக்கு அதுக்கு பேசாமல் இந்த 2 நாள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு ஏதாவது மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுனாலும், லாஸ்ட் மினிட்ல என்ன படிக்கணும் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு தகுந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி ரிவிஷன் எக்ஸாம் போட்டாச்சு, நீங்கள் அந்த கொஸ்டின் மட்டுமாவது படிங்க. எக்ஸாம்பிளுக்கு டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸு, அந்த வெக்டர் அல்ஜிப்ரா, காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா, அந்த தீரமு, இந்த மாதிரி 6.75, 5.5, இந்த தெரிஞ்சதாவது பார்த்துட்டு போங்க, போதும். அதனால் நீங்கள் ஒரு 35-40 எடுக்கிறீங்களா, ஓகே, அது எப்போவுமே பப்ளிக் யூஸ்ஃபுல் தான். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது மட்டும், 7-8 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதுறது எந்த யூஸுமே இல்லை. கவனம், இந்த அட்வைஸ் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம். தேங்க்யூ. இந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது பசங்க பேச சொன்னாங்க, எனக்கும் புரிஞ்சுது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்திருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்ஸு, இந்த இப்போ என்னோட நியூஸ் கூட எடுத்துக்கோங்க, இதெல்லாம் வந்து பார்க்குற விஷயங்களை விட நீங்கள் உங்கள் மைண்டை ஸ்டடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் படிப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க. புக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வழக்கமாக என்ன கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கஷ்டப்பட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க, பிகினர்ஸ் இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.